இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகலினாலும் அதோட அஃபிஷியல் மெர்ச்சன்டைஸை அமேசானில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் டிஷர்ட்ஸ், டாய்ஸ் இது மாதிரி நோ வே ஹோமுக்கு ரிலேட்டடாக ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அமேசானில் போய் வாங்கிக்கலாம். ஸோ எந்தெந்த மாதிரி டாய்ஸ், எந்தெந்த மாதிரி டிஷர்ட் டிசைன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அமேசானே அதை எல்லாத்தையும் வெளியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன்ஸில் அதே மாதிரி டாய்ஸில் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. நாம் ஆல்ரெடி பார்த்த இன்டகிரேட்டட் சூட், பிளாக் அண்ட் கோல்டு சூட் இதை ரெண்டுத்து தான் அவங்க காமிச்சிருக்காங்க. பிளாக் அண்ட் கோல்டு சூட்டில் எப்பவும் போல் ப்ளூ கலரில் பீட்டர் பார்க்கர் நிறைய மேஜிக்கை யூஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி நிறைய டாய்ஸ் டிஷர்ட் டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் அமேசானில் வாங்குறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதை தாண்டி இப்போதைக்கு அஃபிஷியல் ப்ரோமோ ஆர்ட் நமக்கெல்லாம் கிடச்சிருக்கு. கிடச்சிருக்க எல்லா ப்ரோமோ ஆர்ட்லேயும் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் இருக்கார். ஸோ டாக்டர் ஸ்டேஞ்ச் இந்த படத்தில் ஒரு மென்டராக மட்டும் இல்லாமல் ஒரு மெயின் ரோலே பிளே பண்ணுற மாதிரி தான் எல்லா இடங்களையும் இப்போதைக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. மொத்தமாக ஒரு 6 ப்ரோமோ ஆர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்ட்லையும் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். மொதல் ஆர்ட்டில் நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் பீட்டர் பார்க்கர், அது வந்து டாம் ஹாலண்ட் பீட்டர் பார்க்கர் தான். ரெண்டு பேரும் ஒரு போர்ட்டல் வழியாக வெளியில் வர மாதிரி தெரியுது. அந்த போர்ட்டலுக்கு பின்னாடி நியூயார்க் சிட்டியை தான் காமிக்கிறாங்க. இது மார்வலே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண ப்ரோமோ ஆர்ட். இந்த அஃபிஷியல் ப்ரோமோ ஆர்ட்லேயே டாக்டர் ஸ்டேஞ்ச் பீட்டர் பார்க்கர் ரெண்டு பேருமே போர்ட்டல் வழியாக வெளியில் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேலை செய்ய போகிறாங்க. பட் டாக்டர் ஸ்டேஞ்ச் கூட சேர்ந்து என்ன வேலை செய்ய முடியும்? மல்டிவர்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் தான் அவர் கூட சேர்ந்து வேலை செய்கிற மாதிரி காமிக்க போகிறாங்க. ஆனால் இது மூலியமாகவே நோ வே ஹோம் படம் ஒரு மல்டிவர்ஸ் ப்ராஜெக்ட் தான் அப்படிங்கிறத நாமளே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது ப்ரோமோ ஆர்ட் கிட்டத்தட்ட அதே பிக்சர் தான். அந்த பிக்சரில் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமோட லோகோவை கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க. அடுத்து மூணாவது பிக்சரில் டாக்டர் ஸ்டேஞ்ச் மட்டும் தனியாக நிற்கிறாரு. அவர் சுற்றி அவர் எப்பவுமே மேஜிக்காக கிரியேட் பண்ணுவார்ல ரூன்ஸ் மாதிரி, நிறைய ஷீல்டு மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஷீல்டு எல்லோ கலர்லேயே ஆக்சுவலாக இருக்குது. அதுக்கடுத்து நாலாவது ப்ரோமோ ஆர்ட்டில் டாக்டர் ஸ்டேஞ்ச் பீட்டர் பார்க்கர் ரெண்டு பேருமே பாதி பாதி நிற்கிறாங்க. டாக்டர் ஸ்டேஞ்ச் இருக்கிற இடத்துல அந்த எல்லோ கலர் மேஜிக் ரூன்ஸ் இருக்குது. இதே இந்த பக்கம் பீட்டர் பார்க்கர் அவர் அந்த இடத்துல பிளாக் அண்ட் கோல்டு சூட் தான் போட்டிருக்காரு. அவர் சைடு இருக்கிற ரூன்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. சிம்பிளாக பீட்டர் பார்க்கர் மேஜிக்கை யூஸ் பண்ணுறப்ப அந்த ரூன்ஸ் எல்லாம் ப்ளூ கலரில் மாறுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு எப்பவும் போல் அவரோட நார்மல் கலரில் எல்லோ கலரில் காமிச்சிருக்காங்க. ஸோ டாக்டர் ஸ்டேஞ்ச் அவரோட மேஜிக்கை இந்த பக்கம் பீட்டர் பார்க்கர்கிட்ட கொடுக்குறப்ப கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கலாம். அதனால் பீட்டர் பார்க்கர் யூஸ் பண்ணுறப்ப அது ப்ளூ கலரில் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல பிளாக் அண்ட் கோல்டு சூட்டை தான் அவர் போட்டிருக்காரு. ஒருவேளை பிளாக் அண்ட் கோல்டு சூட்லேயுமே அவர் சில மேஜிக்கை யூஸ் பண்ணலாம். இன்டகிரேட்டட் சூட், அதாவது அந்த அயன் ஸ்பைடர் சூட்லேயுமே அவர் மேஜிக்கை யூஸ் பண்ணுற மாதிரி கூட படத்தில் காமிக்கலாம். அதுக்கடுத்து கடைசி ப்ரோமோ ஆர்ட். அந்த ப்ரோமோ ஆர்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நம்ம ஸ்பைடர்மேனோட ஃபேஸ் பாதியும் டாக்டர் ஸ்டேஞ்சோட ஃபேஸ் பாதியும் ரெண்டுத்தையும் ஒன்றா இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. நார்மலாக ஒரு படத்தில் ஒரு ஹீரோக்கும் வில்லனுக்கும் இருக்கிற அந்த ஃபோட்டோ மாதிரி தான் ஆக்சுவலாக போட்டிருப்பாங்க. இல்லை ரெண்டு பேருமே ஹீரோ, பட் ரெண்டு பேர்த்துக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ரெண்டு பேர்த்தோட ஃபேஸை பாதி பாதி சைடில் போட்டிருப்பாங்க. அட் இந்த இடத்துல டாக்டர் ஸ்டேஞ்சுக்கும் பீட்டர் பார்க்கருக்கும் எதுக்காக அப்படி போட்டிருக்காங்கன்னு கிளியராக தெரியல. பட் இந்த எல்லா ப்ரோமோ ஆர்ட்லேயும் மார்வலோட பேர் தான் இருக்கும். சோனியோட பேர் ஆக்சுவலாக இருக்காது. ஸோ இந்த அஃபிஷியல் ப்ரோமோ ஆர்ட்டை மார்வல் தான் ரிலீஸ் பண்ணாங்க. சோனி சைட்லேருந்து அவங்க எதையுமே ரிலீஸ் பண்ணுற மாதிரி தெரியல. August 23 இப்போதைக்கு சோனி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறாங்க. பார்க்கலாம் அதில் ஏதாவது ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அப்டேட்டை கொடுக்குறாங்களா இல்லையான்னு. ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். டாடா.